சென்னை மாநகராட்சியில் கடந்த 10 மற்றும் 12 ஆண்டுகளாக தற்காலிக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருந்த ஏழை தொழிலாளர்கள் சற்றொப்ப 12000 பேரின் வாழ்க்கை நிலை இன்றைக்கு கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது. வர்தா புயல், நிவர் புயல் கடந்த ஓராண்டு காலமாக உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கிற கொரோனா பேரிடர் என்று பல இக்கட்டான நேரங்களில் சென்னை மாநகர உயிருக்கு உத்தரவாதம் அளித்தவர்கள் இந்த சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி கொண்டிருந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள். இந்த தற்காலிக தூய்மை பணியாளர்களின் பணி என்பது அளப்பரியது, பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது. உயிரை துச்சமென மதித்து மாநகர மக்களின் உயிரை காக்க கடந்த ஓராண்டு காலமாக போராடி கொண்டிருப்பவர்கள் தெருவில், அவர்களை திடீரென்று கடந்த 12/1/2001 அன்று இந்த 12000 பேரில் ஒரு 6-7000 பேரை இப்பொழுது தற்காலிகமாக இந்த தூய்மை பணியினை செய்வதற்கு சென்னையில் புதிதாக வந்திருக்கிற ஒரு கம்பெனியாளர்களிடத்தில் ஒப்படைத்துவிட்டு மீதம் ஒரு 5000த்திற்கும் மேற்பட்டவர்களை பணி நீக்கம் செய்திருக்கிறது மாநகராட்சி நிர்வாகம். அந்த மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அவர்கள் பல நிலைகளில் போராட்டங்களை நடத்தி கொண்டும் உயர்நீதிமன்றத்தை அணுகிக் கொண்டும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுக கழகத்தின் தலைவர், எதிர்கட்சி தலைவர் என்கின்ற வகையில் கழகத் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களை 500க்கும் மேற்பட்ட பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகள் அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து மனு ஒன்றை தந்தார்கள். எனவே கழகத் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி அவருடைய கடிதம் ஒன்று இன்றைக்கு மாநகராட்சி ஆணையரிடத்தில் தரப்பட்டு இந்த தொழிலாளர்களின் பிரச்சனைகள் அவரிடத்தில் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பணியாளர்களை எல்லாம் இப்போது புதிதாக ஒப்பந்த பணியாற்ற வருகை தந்திருப்பவர்களிடத்தில் ஒப்படைத்துவிட்டால் அவர்கள் விரும்புகிற நேரத்தில் இவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம். இவர்களுக்கான அந்த பணி உத்தரவாதம் என்பது 1% கூட இருக்காது. எனவே NULM என்கின்ற தேசிய தூய்மை பணி அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் கடந்த 10 மற்றும் 12 ஆண்டுகளாக இந்த மாநகராட்சிக்காக மாநகருக்காக உழைத்து கொண்டிருக்கிற அவர்களை மாநகராட்சியின் திடக்கழிவு மேலாண்மை துறையையும் தாண்டி பல்வேறு துறைகள் இருக்கிறது. சுகாதாரத்துறை இருக்கிறது, சாலை பணிகள் துறை இருக்கிறது, தெருவிளக்குகள் பராமரிக்கிற துறை இருக்கிறது, பூங்காக்கள் துறை இருக்கிறது, இப்படி ஏராளமான துறைகள் இருக்கிறது. எல்லா துறைகளிலும் 50%க்கும் மேற்பட்ட பணியிடங்களும் காலியாக இருக்கிறது. எனவே இந்த பணியாளர்களை, பேரிடர் நேரத்திலும் இந்த மாநகருக்காக உழைத்தவர்களை அந்த பணிகளில் அமர்த்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஆணையரிடத்தில் விடுத்திருக்கிறோம். அவரும் மனிதாபிமானத்தோடு இந்த விஷயத்தை பரிசீலித்து அவர்களுக்கு சரியான முடிவை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயம் நம்புகிறோம். இப்பொழுது யாருக்கெல்லாம் அவர்கள் பணியில்லை என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து அவர்களுடைய வயது, கல்வி தகுதி போன்ற விஷயங்களை சரிபார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதாக ஆணையர் சொல்லியிருக்கிறார். நிச்சயம் செய்வார் என்று நம்புகிறோம். அப்படி செய்யவில்லை என்றால் நிச்சயம் கழகத் தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவினை பெற்று அவருடைய அனுமதியினை பெற்று இத்தொழிலாளர்களுக்காக திமுக என்றும் துணை நிற்கும் எல்லா வகையிலும். என்னங்க இல்லை, அவர்களை நான் சொன்ன விஷயம் ஏற்கனவே திமுக மாநகராட்சி நிர்வாகத்தின் போது இதே போல்தான் 2006 இந்த பொறுப்புக்கு திமுக நிர்வாகம் வந்த நேரத்தில் 2025 பேர் கடந்த 20 காலமாக தற்காலிக பணிகளில் இருந்தவர்கள். யாராவது பணிக்கு வரவில்லை என்றால் அங்கே வேலைக்கு போக வேண்டும் என்கின்ற வகையில் தினக்கூலிகளாக இருந்த 2025 பேர் என்னை சந்திப்பதற்கு இதே வளாகத்தில் வந்து ஒரு பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தினார்கள். நான் அன்றைக்கிருந்த அலுவலர்கள் ஒரு 4-5 பேரை வந்து மேயர் அறையில் சந்தியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னிடம் வந்து தகவலும் சொல்லப்பட்டது.
ஒரு நான்கைந்து பேரை அந்த 2025 பேர் சார்பில் உங்களை அலுவலகத்தில் சந்திக்க வைக்கிறோம் என்றார்கள். நான் மறுத்து இல்லை இல்லை 2025 பேரையும் நானே சந்திக்கிறேன் என்று கீழே வந்து இங்கே எனக்கு எதிராக முழக்கமிட்டுக் கொண்டிருந்த 2025 பேரை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கையை கேட்டு 2025 பேரையும் அன்றைக்கு சென்னை மாநகராட்சியின் நிரந்தர பணியாளர்களாக மாற்றி ஒரே நாளில் இந்திய வரலாற்றில் ஒரு மாநகராட்சி நிர்வாகம் 2025 பேருக்கு இமேஜ் அரங்கத்தில் பணியாணைகளை தந்தது. அதையும் இன்றைக்கு மாநகராட்சி ஆணையரிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு முன்மாதிரி இருக்கிறது, அந்த முன்மாதிரியை கையாண்டு அதே வகையில் இப்பணியாளர்களை நீங்கள் பணியில் அமர்த்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். நிச்சயம் செய்வதாக உறுதி சொல்லியிருக்கிறார். இல்லை, வயதானவர்கள் என்றால் அவர்கள் ஏற்கனவே இங்கே 10-12 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டுதானே இருக்கிறார்கள். 10-12 ஆண்டுகளாக பணியாற்றியதற்கு பிறகுதானே அவர்களுக்கு வயது முதிர்வு வந்திருக்கிறது. எனவே அவர்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். நன்றி. போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.